இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒருவரையும் வாழ்த்துகிறேன். மறுபடியும் உங்களை இந்த சிறு தியானத்திலும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொருவரும் கர்த்தருக்குள் ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஜபமே ஜெயம், ப்ரேயர் பிரிங்ஸ் விக்ட்ரி. இந்த வாக்கை நாம் பல நேரத்தில் ஸ்டிக்கர் வடிவமாக வாகனங்களிலும் பல நேரங்களில் நம்ம வீடுகளில் கூட நம்ம வைத்திருப்போம். ஜபம் ஜெயத்தை தரும். இன்றைக்கி பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கடின பாதைகளில் செல்லும் பொழுது, பல நேரங்களில் கண்ணீரன் பாதைகளில் செல்லும் பொழுது நாம் செய்கிற முதலாவது காரியம் கர்த்தரை நோக்கி நாம் கதறுவோம். ஆண்டவரை நோக்கி நாம் விண்ணப்பம் செய்வோம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. பல நேரங்களில் நமக்கு ஒரு தேவை என்று வரும்பொழுது நம்முடைய முதல் ஆயுதம் ஜபமாய் மாறுகிறது. அது மிகவும் நல்லது. ஜபம்தான் நம்முடைய வாழ்க்கையின் சக்கரத்தின் அச்சாணியாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஜபம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு அது ஒரு என்ஜின்னு நான் சொல்லுவேன். இல்லை, ஒரு வாகனத்தை எடுத்துக்கொண்டால் அந்த வாகனத்திற்கு டயர் இருக்குது, டியூப் இருக்குது, என்ன நிறைய பார்ட்ஸ் இருந்தாலும் அந்த வாகனத்தின் மையப்பொருள், அந்த வாகனத்திற்கு மிக மிக முக்கியமானது என்னென்னா அந்த வாகனத்தினுடைய என்ஜின். அதனால தான் சொல்லுவாங்க, என்ஜின் சீஸ் ஆயிடுச்சுன்னா வண்டி அவ்வளோதான் சொல்லுவாங்க. எப்படி ஒரு மனுஷனுக்கு இருதயம் மிக மிக முக்கியமோ, இருதயம் நின்றுச்சுன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அதே போல் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒன்று அவனுடைய ஜப வாழ்க்கை. ஜபம் இல்லாமல் ஒரு மனுஷனால் எதையும் செய்ய முடியாது. பல நேரங்களில் நம்ம கண்ணீர் விட்டு ஜபிக்கிறோம், பல நேரங்களில் உபவாசம் இருந்து ஜபிக்கிறோம், பல நேரங்களில் பல பொருத்தனைகளை செய்து ஜபிக்கிறோம். அப்படி செய்தும் பல நேரங்களில் நாம் ஏறெடுக்கிற ஜபங்களுக்கு பல தடைகள் வந்து கொண்டிருக்கிறது. ஜபங்களுக்கு பதில் வராதது போல இருக்கிறது. ஜபம் ஒரு போராட்டமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் ஜபித்தும் ஏன் இந்த சில தடைகள் இருக்கிறது என்று ஒரு சில முக்கியமான காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு உங்களிடத்தில் நான் பேச விருப்பப்படுகிறேன். ஜபத்திற்கான தடைகள், ஹிண்டரன்சஸ் டு ப்ரேயர். இது வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது. ஏன்னா சில நேரத்தில் நம்ம ரொம்ப போராடி ஜபிக்கிறோம். ஆனாலும் இப்பொழுது நான் சொல்ல போகிற ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால், நம்ம எவ்வளோதான் முட்டி மோதி நாம் உபவாசித்து ஜபித்தாலும் அதனுடைய பலனை நாம் அறுக்காமல் சென்று விடுவோம். எவைகள் நம்முடைய ஜபத்திற்கு தடையாய் மாறுகிறது? முதலாவது சங்கீதங்களின் புஸ்தகம் 66வது சங்கீதம் 18வது வசனம், Psalm 66:18. சங்கீதம் 66:18 இப்படியாக சொல்லுகிறது, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனே ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை, அக்கிரம செய்த அக்கிரமமான செயல்கள் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லவில்லை. அக்கிரமான செயல்கள் என்று வேதம் சொல்லவில்லை. ஆவியானவர் வேதாகமத்தை எழுதும் பொழுது அக்கிரமான காரியங்கள், அக்கிரமங்கள் என்று சொல்லவில்லை. அக்கிரமான சிந்தை, அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனே ஆகில், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனே ஆகில் ஆண்டவர் எனக்கு செவிக்கொடார். ஃபர்ஸ்ட் ஒன், அன்கன்ஃபஷன்ஸ், பாவங்கள், அறிக்கை செய்யாத பாவங்கள், விட்டுவிடாத பாவங்கள் இருந்தால் நம்ம எவ்வளோதான் முட்டி மோதினாலும் பல நேரங்களில் நம்முடைய ஜபங்கள் தடையாகவே இருந்து கொண்டிருக்கும். இரண்டாவது மத்தேயுவின் புஸ்தகம் 6:5 வசனம். இது இந்த வசனத்தை ஜனங்களை பார்த்து சொல்லும்பொழுது இப்படியாக, அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்பொழுது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவங்க என்ன பண்ணுவாங்க? மாயமாலமான ஜெபங்கள், மாயக்காரரை போல நடிப்பு, இன்சின்சியர் பிரேயர்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க? மனுஷர் காணும்படி ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புவார்கள். அவர்கள் இந்த அவர்கள் செய்த அந்த நடிப்புக்கான பலனை அவங்க பெற்றுக்கொள்வாங்க, ஆனால் செய்த ஜெபத்தின் பலனை அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். மாய்மாலம், ஃபர்ஸ்ட் அக்கிரம சிந்தை, ரெண்டாவது மாய்மாலம், மூன்றாவது
யாக்கோபு, புதிய ஏற்பாட்டில் உள்ள யாக்கோபு 4:3 இப்படியாக சொல்லுகிறது, நீ விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகள் நிறைவேறும்படி செலவழிக்க வேண்டும் என்று சகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் போனீர்கள். எல்லாம் சுயநலத்திற்கான இச்சைகள், இச்சைகள், இச்சைக்காக, சரீர இச்சைக்காக, கார்னல் மோட்டிவ்ஸ், கார்னல் மோட்டிவ்ஸ், அவைகளெல்லாம் மனசில் வைத்துக்கொண்டு ஜெபித்து நான் எப்படியாவது பெற்றுக்கொள்வேன். இல்லை, நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது அது தேவனுடைய விருப்பத்தின் சித்தத்தின்படி இருக்க வேண்டும். நம்முடைய சுய இச்சைகளுக்காக ஜெபித்தால் கர்த்தர் அப்படிப்பட்ட ஜபங்களுக்கு செவிக்கொடார், பதிலும் அளிக்க மாட்டார். நான்காவது காரியம் அதே யாக்கோபு 5:1 ஒருவன் ஞானத்தில் குறைவுனவனான அவனிடத்தில் கேட்கடவன், நான் அவனுக்கு சம்பூர்ணமாய் கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு 6:1 இப்படியாக சொல்லுகிறார், ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன், சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிப்பட்டு அலைகிற கடலுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீ கேட்கறத எப்படி கேளு? சந்தேக அவிசுவாசம் இல்லாமல் கேளு, சந்தேகப்படாமல் கேளு. அடுத்ததாக 5:1 3:7 அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடியால் உங்கள் ஜபத்திற்கு தடை வராது. டொமஸ்டிக் ப்ராப்ளம்ஸ் உங்கள் ஜபத்திற்கு தடை வராதபடி நீங்கள் விவேகத்துடன் அவர்களுடன் நடந்து கொள். வீட்டில் சண்டை போட்டுட்டு வந்து ஜெபிக்காத, இங்க ஆண்டவர் சொல்லுகிற காரியம் தான், சண்டை போட்டுட்டு வந்து ஜெபிக்காத, உன் ஜபம் கேட்கப்படாது. 5 காரியங்களை குறித்து நான் உங்கள் முன்பாக வைத்திருக்கிறேன். 5 காரியங்கள், நான் 10 காரியம் எழுதி வச்சிருக்கிறேன், மீதி 5 இன்னொரு நாள் நான் சொல்றேன். 5 காரியங்கள், முதலாவது அறிக்கை செய்யப்படாத பாவம், அக்கிரம சிந்தை, பாவம் நம்முடைய வாழ்க்கையில இருந்து ஆண்டவர் ஜபத்தை கேட்க மாட்டார். 2வது, மாய்மாலத்திற்காக, நடிப்பிற்காக, மனுஷனுக்காக. ஒரு மனுஷர் இப்படியாக சொன்னார், நீ ஜபிக்கும் பொழுது கர்த்தர் மாத்திரம் ஆடியன்ஸா இருக்க வேண்டும். When you pray, God alone must be your audience. மனுஷனுக்காக பயங்கரமா வார்த்தைகளை உபயோகித்து ஜபிக்கிறதுனால பதில் வந்துடும், இல்லை வராது. மாய்மாலமான ஜபத்தை தேவன் அருவருக்கிறார். சுய இச்சைகளுக்காக, சுய லாபத்திற்காக ஏறெடுக்கிற ஜபத்தை கர்த்தர் வெறுக்கிறார். 4வது, அவிசுவாசத்தோடு ஜபிக்கிறது ஆண்டவர் வெறுக்கிறார். 5வது, கடைசியாக வீட்டில் சண்டை போட்டுட்டு ஆண்டவரிடத்துல வந்து நீங்கள் என்ன முட்டி மோதினாலும் கர்த்தர் அதற்கு செவிக்கொடார். God will not hear. இன்னைக்கு ஒருவேளை இந்த 5 காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நான் அதை யோசித்து என்னை நான் திருத்தி கொள்ள விரும்புகிறேன். ஏன் தெரியுமா? பல நேரங்களில் நாம் உபவாசம் போட்டு ஜெபிக்கிறோம், பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறோம். பல நேரத்தில் நேர் முழங்காலன பல மணிக்கூர் கணக்காக அழுது ஜெபிக்கிறோம். ஆனால் கடைசியில் அவ்வளோ கஷ்டப்பட்டு கூட இந்த 5ல் ஏதாவது ஒன்று இருந்து அதனால் என்னுடைய ஜெபம் ஒரு கர்த்தரிடத்தில் போய் சேருகிறதற்கு ஒரு தடையாகவோ, கர்த்தரிடத்திலிருந்து பதில் வருகிறதற்கு ஒரு தடையாகவோ மாறிவிடக்கூடாது. இன்னொரு நாள் இன்னொரு 5 காரியங்களை குறித்து பேசுகிறேன். ஆனால் இன்றைக்கும் இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்ட நீங்கள் உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். என்னில் அக்கிரம சிந்தை இருக்குதா? அவிசுவாசம் இருக்குதா? மாய்மாலம் இருக்குதா? குடும்பத்திற்குள்ளே சண்டை போடுறேன்னா? யோசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். ஆசீர்வாதமாக இருங்க. ஆமென்.